Hello friends, welcome to my channel Santa. Life is beautiful. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சாரியை நான் வந்து லாங் கவுன் இல்லைனா அனார்கலி பேட்டர்னில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்ம என்னென்ன ஆக்சசரிஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற என்னோட ஐடியாஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டால் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோடய சேனலில் நான் மல்டி கண்டென்ட் போட்டுட்ருக்கேன். என்னோடய ஹோம் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அனார்கலி பேட்டர்ன் வந்து ஒரு சாரீ, பிளெயின் சாரீ வித் பார்டர் இருந்தது. அந்த பார்டர் தான் முதல்ல அந்த பார்டர் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அனார்கலி பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தனியாக அந்த பார்டரை எடுத்து அம்ப்ரலா ஸ்கர்ட் அளவில் வந்து அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதை கையில் வந்து நான் சம்கீஸ் வாங்கி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது நம்மளுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. ஒரு மாதிரி கத்திரிப்பூ கலர் தான் அதோடய பார்டர். அதே கலரில் அந்த சமிக்கி வாங்கி நான் ஹேண்டுக்கு கொடுத்துருக்கேன். நெக்கில் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் சமிக்கீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நெக்கில் பேர்ல் அண்ட் கோல்டன் பீட்ஸ் வச்ச ஒரு அந்த லைனும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். யூ பேட்டர்ன் தான் எடுத்திருக்கேன் நான். கையில் வந்து ஃபுல்லாகவே நான் அந்த சமிக்கி வந்து ஒட்டலை. ஏன்னா நம்மளோட பேக் ஆர்மில் வந்து அது ஒட்டும் போது நம்மளோட ட்ரெஸ்ஸில் பட்டு அது நூலெல்லாம் வந்து இழுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வந்து அந்த சமிக்கி வந்து பேஸ் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 350 குள்ளே தான் இருந்தது. பிலோ 350 தான், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பின்னாடி வந்து டீப் யூ நெக் வந்து கொடுத்துருக்கேன். அதுலேயும் வந்து அந்த பேர்ல் அண்ட் பீட்ஸோட த்ரெட்டு இருக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டில், அதுவும் அவைலபிளாக இருக்கும். மீட்டர் கணக்கில் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதையும் வாங்கி அதில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த பார்டரோட கலரில் கொஞ்சம் வாங்கி நான் நாட்டுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரெஸ் தான். ஆனால் இதில் இந்த விஷயங்களெல்லாம் ஆட் பண்ண உடனே அது வந்து பார்ட்டி வேர் மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் சாரீஸ் வந்து நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணல, அந்த மாதிரி சாரீஸ் நம்ம வச்சுருக்கோம்னா அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம இந்த மாதிரி சுடி இல்லைன்னா அனார்கலி பேட்டர்ன் அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி நம்மளுக்கு இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. அதோடய பார்டர் தனியாக எடுத்து வந்து அட்டாச் பண்ணிக்கேன். இதோடய ஃப்ளார் பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தாகவே இருக்கும். ஏன்னா ஒரு சாரீ நம்ம அப்படியே எடுத்திருக்கோம், ஸோ நல்ல லென்த்தாக இருக்கும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நான் தனியாக வந்து அந்த பார்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து லைனிங் கிளாத் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கும் அந்த சாரீ, ஸோ நம்ம லைனிங் வந்து கொடுக்கும்போது தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் லைனிங் கொடுத்துருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி சாரீஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு என்ன மாதிரி ஆக்சசரிஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஃபுல் கோல்டன் அண்டு ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ் வந்து நம்ம ஏதாவது பார்ட்டிக்கெல்லாம் போகணும்னா கட்டாயமாக போட்டு போகலாம், ரிசப்ஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு. கையில் வந்து பாருங்கள், நான் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வச்சுருக்கேன். அதை நம்ம வேர் பண்ணும்போது நம்மளோட ஃப்ரண்ட் ஆர்மில் மட்டும்தான் இருக்கும், ஸோ பேக்கில் வந்து இருக்காது. நம்மளோட கிளாத் வந்து எதுவும் டிஸ்டர்ப்லாம் ஆகாது, நூலெல்லாம் எதுவுமே வந்து வழியாது. ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வச்சுருக்கேன். நெக்கோட பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல டீப் வியூ வந்து வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா க்ளோஸ்டாக தான் இருக்கும். மேலே பேக்கில் எந்த அளவுக்கு நெக் வந்து தேவையோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. ரொம்பவும் இறக்கமாலாம் இருக்காது. இதுக்கு கையில் வந்து நம்ம ஃபிங்கர் ரிங்ஸ் வந்து இந்த ரெண்டு பேட்டர்னில் எது வேணால் நம்ம போட்டுக்கலாம். பெருசாக இருக்கிறத போட்டால் கொஞ்சம் ரொம்ப கிராண்டான லுக் கொடுக்கும். சின்னதாக இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிளாஸியான லுக் வந்து கொடுக்கும். இதுக்கு இயரிங் வந்து நான் த்ரெட்டில் வந்து நானே செஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி இயரிங் தான் இதில் வந்து நான் போடுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோல்டன் அண்ட் வயலட் கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கட்டாயமாக வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரும் தீபாவளியை ஹாப்பியாக சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள்.